பிளஸ் டூ மாணவர்களுக்கான இன்டர்னல் மார்க்ஸ் அகமதிப்பீடு மதிப்பெண்ணை ஏப்ரல் 22க்குள் பதிவேற்ற உத்தரவு. பிளஸ் டூ மாணவர்களின் எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதா, மிக விரைவில் ஒரு புதிய டேட் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது, முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பிளஸ் டூ மாணவர்களின் அகமதிப்பீடு மதிப்பெண்களை ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வியில் பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வு மே 3 முதல் 21ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதனால் கரோனா பரவல் அச்சத்துக்கு இடையிலும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் ஏப்ரல் 16 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதற்கிடையே பிளஸ் டூ மாணவர்களுக்கான அகமதிப்பீட்டு மதிப்பெண்ணை விரைவாக பதிவு செய்ய பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மாணவர்களுக்கான செய்முறை விளக்க நோட்டுகள், ஆய்வக செயல்பாடுகளை வைத்து அவர்களுக்கான மதிப்பெண்களை வழங்கி அவற்றை அகமதிப்பீடு பட்டியலில் சேர்க்க வேண்டும். இதற்கான மதிப்பெண் பட்டியலை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். அதன்பின் அகமதிப்பீட்டு மதிப்பெண்ணை ஏப்ரல் 22 தேதிக்குள் தலைமை ஆசிரியர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் மதிப்பெண் பட்டியலின் பிரதிகளை அந்தந்த மாவட்ட தேர்வுத்துறை அலுவலகங்களில் ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த பணிகளை காலதாமதம் இல்லாமல் துரிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.